புஷ்பா படம் பார்த்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மள எல்லாேருக்கும் புஷ்பா படம் மூலியமாக தான் செம்மர ஏற்றுமதியில் நமக்கு இவ்வளவு லாபம் இருக்குதா யார் அதிக விலை கொடுத்து செம்மரத்தை வாங்குகிறா அப்படிங்கிற டீட்டெயில்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிது இன்றைக்கி செம்மர ஏற்றுமதி பற்றி ஒரு செய்தி வந்திருக்குது இது வரைக்கும் செம்மர ஏற்றுமதி எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் ரெண்டு பேர் வந்து செம்மரத்தை ஏற்றுமதி பண்ணலாம் ஒன்று தனிநபர்கள் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆள்கள் வந்து வீட்லேயோ அல்லது நம்ம விவசாய நிலத்துலேயோ பெர்மிஷன் வாங்கி செம்மரத்தை வளர்க்கலாம் பெர்மிஷன் வாங்கி தான் வெட்டணும் பெர்மிஷன் வாங்கி தான் டிஜிஎஃப்டி மூலியமாக பெர்மிஷன் வாங்கி அந்த லெட்டரை வச்சு தான் ஏற்றுமதி பண்ணணும் ரெண்டாவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்று ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அல்லது அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க அவங்க கையில் தான் ஃபாரஸ்ட் இருக்குது நேராக போய் மரத்தை வெட்டி ஏற்றுமதி பண்ணலான்னா அப்படி பண்ண முடியாது இருந்து நாங்கள் இதை சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரெக்கார்டை காமிச்சு இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து இவ்வளோ செம்மரத்தை சீஸ் பண்ணியிருக்கோம் இது சும்மா கிடக்குது இதை நம்ம தீய வச்சு அழிக்க முடியாது ஸோ இதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்குன்னு டிஜி வீட்டில் பெர்மிஷன் வாங்கி அவங்க ஏற்றுமதி பண்ணலாம் இந்த ஏற்றுமதியும் நாம் அன்லிமிட்டடாக பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது இதுக்கு வந்து ஒரு கோட்டா சிஸ்டம் இருக்குது ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு தான் அப்படின்னு ஒரு கோட்டா இருக்குது அந்த கோட்டாவை ஃபுல்ஃபில் ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கடுத்து தனிநபரோ அல்லது கவர்மெண்டோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு கிலோ செம்மரம் கூட ஏற்றுமதி பண்ண முடியாது இதுதான் இதுவரைக்கும் இருந்த நடைமுறை சமீபத்தில் ஜெனிவாவில் இது சம்மந்தமாக ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் இந்தியாவுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க என்ன பெர்மிஷன் அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் அன்லிமிட்டடாக செம்மரத்தை ஏற்றுமதி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இது இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட பெர்மிஷன் தான் இந்திய அரசு இன்னும் ஏற்றுமதியாளர்களுக்கு இந்த பெர்மிஷன் வழங்கலை விரைவில் வழங்கலாம் ஸோ இந்த பெர்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் நாம் கண்ணாப்பின்னான்னு செம்மரத்தை ஏற்றுமதி பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியும் முடியாது ஏன்னா அதே தனிநபர் அதே மாதிரி பெர்மிஷன் வாங்கி ஏற்றுமதி பண்ணணும் பெர்மிஷன் வாங்கி தன்னோட சொந்த நிலத்தில் வளர்த்து பெர்மிஷன் வாங்கி அந்த மரத்தை வெட்டி பெர்மிஷன் வாங்கி அந்த மரத்தை ஏற்றுமதி பண்ணணும் அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சீஸ் பண்ண மரங்களை தான் வந்து ஏற்றுமதி பண்ண முடியும் இதனால் ஆகும் அப்படின்னா இந்த செம்மரம் வந்து ஸ்டாக் ஆகாது இந்த கோட்டா சிஸ்டம்ங்கிறத எடுத்துருவாங்க செம்பரம் ஸ்டாக் ஆகாது ஏதாவது சீஸ் பண்ணாங்கன்னா உடனடியாக ஏற்றுமதி பண்ண முடியும் அதன் மூலியமாக பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் ஒரு தனி நபருக்கும் ஒரு விவசாயிக்கும் வருமானம் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நடக்க இருக்குது ஆனால் அந்த ஜெனிவா மீட்டிங்கில் வந்து ஒரு முக்கியமான செய்தி சொல்லியிருக்காங்க நாங்கள் பெர்மிஷன் கொடுத்தாலும் க்ளோஸாக வாட்ச் இருப்போம் ஏன்னா இந்தியா மாதிரி நாட்டில் வந்து செம்மரத்தை காட்டில் போய் வெட்டி அதை நான் வளர்த்தேன்னு சொல்லி லஞ்சம் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க நம்ம மாறாங்க போச்சு அதனால் நாங்கள் இதை ப்ராப்பராக வந்து வாட்ச் பண்ணுவோம் இந்தியாவில் வந்து செம்மரத்தை வளர்க்குறாங்களா அதை வளர்த்து தான் வெட்டுறாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்டான எந்த ரூல்ஸும் கிடையாது எந்த ஒரு மானிட்டரிங் சிஸ்டமும் கிடையாது ஜஸ்ட் ஒரு லெட்ரு தான் அதை வாங்கிட்டு அவங்க தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க இதனால் செம்மர கடத்தல் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லீகலாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காட்டில் போய் மர மரத்தை வெட்டிட்டு நான் இரு இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக வளர்த்த மரம்னு சொல்லி லெட்ரு வாங்கி அவங்க ப்ராப்பராக லீகலாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம் எப்போது இந்த மாதிரி இல்லீகல் எக்ஸ்போர்ட்டு லீகலாக நடக்க ஆரம்பிக்குதோ அப்போ இம்மீடியட்டாக நாங்கள் வந்து இதுக்கு தடை போடுவோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் செம்பர ஏற்றுமதியாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செம்பரத்தை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணம் கிடையாது ஒரு வைரத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பெர்மிஷன் வாங்கணுமோ அதை விட பல மடங்கு கஷ்டம் ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விவசாயியோ அல்லது ஒரு டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ வந்து செம்பரத்தை ஏன் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய லாபம் தான் ஸோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட முடியாதுன்னு செம்பர ஏற்றுமதியாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஏன்னா இப்போதைக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தான் பெர்மிஷன் கிடச்சிருக்குது கவர்மெண்ட் இன்னும் எக்ஸ்போர்ட்டருக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படி கொடுக்கும்போது அவங்க என்னென்ன பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா ப்ராப்பராக ஒரு பெர்மிஷன் வாங்கி ஒரு செம்பரத்தை வளர்த்து விடுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் நமக்கு அடுத்த தலைமுறைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த தலைமுறையோ வந்து கோடி சொல்கிறா மாத்துறதுக்கு நம்ம இது மட்டும் பண்ணால் கூட போதும் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பமிருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்